ஹாய் எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த கெமிஸ்ட்ரி சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். சைமன்டேனியஸாக 11th என்ன செய்ய அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்ன பிளான் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் 12th ஸ்டாண்டர்ட் எஸ்பெஷலி ஃபார் செகண்ட் மிட்டம். இன்னும் ஒரு நவம்பர் 15 வந்து ஒரு செகண்ட் மிட்டம் வரப்போகுது, கரெக்டாக. ஸோ அப்போ அதுக்கு அந்த போர்ஷன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணால் ஒரு நாளைக்கு எத்தனை பேஜஸ் கவர் பண்ணால் அதை நம்ம என்ன செய்ய முடியும், கவர் பண்ண முடியும் போர்ஷன்ஸை, அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த சேலஞ்சு கொண்டு போக போகிறோம் ஃபார் 20 டேஸ், சரியா? என்னென்ன போர்ஷன் உங்களுக்கு இருக்குது? கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி லெசன் 5 இருக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி லெசன் 9, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி லெசன் 10, அதுக்கப்புறம் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். இந்த 4 சாப்டர் தான் மெயினாக நம்ம இந்த 20 டேஸில் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதான் 20 டேஸில் 4 சாப்டர்ஸ் வி ஆர் கோயிங் டு கவர். ஸோ நீங்கள் கேட்கலாம் ஆஃப் வெளியே வருது, அதுக்கு கான்சென்ட் பண்ணுங்கள். இந்த 4 சாப்டருமே ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை கவர் பண்ண போகிறோம் மிட்டம்குள்ளே. ஒன்ஸ் மிட்டம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 20 டேஸ் கிட்ட நம்ம டைம் இருக்குது, அதில் மீதி இருக்க ரிமைனிங் சாப்டர்ஸ் குவார்ட்டர்லி போக நம்ம படிக்காமல் சில சாப்டர்ஸ் வச்சுருப்போமா, அதை எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த சேலஞ்சில் பார்க்கலாம். ஸோ நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட் இருக்குது, கெமிஸ்ட்ரி சென்டம் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, அஃப்கோர்ஸ் டைம் கன்சூமிங் தான், நானும் க்வெஷ்சன் எடுக்கணும் நீங்களும் வந்து பார்த்து படிக்க டைம் கன்சூமிங் தான், பட் ஸ்டில் நிறையா பேர் கேட்குற ஒரு காரணத்தினால ஐ எம் டூயிங் திஸ். எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக போகுது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ நிறையா கொஷின், ஒரு சில நாள் நிறையா கொஷின் வரலாம், ஒரு சில நாள் கொஞ்சம் கம்மியாக இருலாம் கொஷின்ஸ். நம்ம மோஸ்ட்லி வந்து பேலன்ஸ் பண்ணி தான் மாட்ரேட்டாக உங்களால் படிக்க முடியற அளவுக்கு தான் கொஷின் கொடுப்பேன். ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஹோப் லூஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு ஏதாவது பேக்லாக் இருந்துச்சுனா இன்னொரு நாள் நம்ம டைம் கிடைக்கும் போது அன்றைக்கு கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். ஸோ சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ஒரு கோல் செட் பண்ணி அன்றைக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் தவிர்த்து இதனால் டிப்ரெஸ்டாவோ இல்லை டீமோட்டிவேட்டடோ ஆகணும் அப்படிங்கிற காரணம் கிடையவே கிடையாது, சரியா? ஸோ இது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பிளானே இல்லாமல் இருக்கும், என்ன படிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், இந்த நாளில் இத்தனை கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிடலாம், இல்லை இந்த பேஜஸ் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஒரு 20 டேஸில் 4 சாப்டர்ஸ் உங்களால் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு மோட்டிவேஷன் ஃபீல் ஆகலாம், சில பேருக்கு ஒரு கோல்ஸ் இருக்குது, ஓகே இன்றைக்கி இந்த கொஷின்ஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ 2-3 நாள் நீங்கள் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், யூ ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ தட் இஸ் த மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ் சேலஞ்ச், ஓகேவா? ஸோ அந்த 4 சாப்டர் நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெய்லி ஒரு 6 பேஜஸ் கவர் ஆகிற மாதிரி வித் கொஷினோட நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த பேஜஸில் கவர் ஆகிற எல்லா கொஷின் பேஜஸ் கொடுத்துருவேன். ஸோ பேஜ் பை பேஜாக நீங்கள் எல்லாமே ரீட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லை ஒருவேளை எனக்கு தெரியாது என்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ்மே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கொடுக்குறேன், அந்த கொஷின்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் 6 பேஜஸ் படிக்கிறீங்க அப்படின்னா சைமன்டேனியஸாக நம்ம அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு, ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அதுலேயுமே ஒரு கொஷினோ ரெண்டு கொஷினோ உங்களுக்கு சேர்த்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த 20 டேஸில் அந்த டெய்லியுமே ஆர்கானிக் படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கடைசி நேரத்தில் நீங்கள் ஆர்கானிக் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிற ரொம்ப ரஷ்ஷாகி படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய புரியாமல் போகலாம். ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கானிக் படிக்கும்போது அதையுமே நம்ம என்ன செய்ய முடியும், போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியும். ஸோ அப்போது டெய்லி உங்களுக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி டே பை டேவாக அப்படியே வரப்போது, ஒரு 5 டேஸ் இந்த சாப்டர், 5 டேஸ் இந்த சாப்டர் அப்படின்ட்டு அந்த இதில் ஒரு நாள் தினமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் என்ன படிக்க போகிறோம், ஆர்கானிக் எடுத்து காம்பவுண்ட்ஸும் படிக்க போகிறோம். ஸோ சரியா? ஸோ திஸ் இஸ் தி பிளான். எப்போலேருந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் தீபாவளி டியூஸ்டேலேருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம், அப் டு நவம்பர் 13 வரைக்கும் வரும். ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஐ வில் ட்ரை டு அப்லோட் ஆல் த பாசிபிள் கொஷின்ஸ், எல்லா பாசிபிள் கொஷினுமே அந்த பேஜஸ்குள்ளேருந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு போடுறேன். ஸோ தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். தேங்க் யூ.